ஆக்சிஜன் உற்பத்திக்கு தமிழகத்தில் முதலீடு செய்யும் உற்பத்தியாளர்களுக்கு 30% மூலதன மானியம் வழங்கப்படும். ஆகஸ்ட் 15 தேதிக்குள் உற்பத்தியை தொடங்கினால் சலுகை எனவும் தமிழக அரசு அறிவிப்பு. அரசு மருத்துவமனைகளில் இடம் இல்லாமல் ஆம்புலன்ஸ்களில் காத்திருக்கும் கொரோனா நோயாளிகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க குடும்பத்தினர் உறவினர்கள் வேண்டுகோள். நோயாளிகளுடன் ஆம்புலன்ஸ்களை மருத்துவமனைகளுக்கு வெளியே நிறுத்தி வைக்கக்கூடாது. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பிளஸ் டூ பொதுத் தேர்வு தேதியை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். தேர்வுக்கு சிறப்பாக தயாராக உதவியாக இருக்கும் என அரசுக்கு மாணவர்கள் கோரிக்கை. தென்கிழக்கு அரபிக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. 4 நாட்களுக்கு தமிழகம் கேரளாவில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். நாடு முழுதும் 100 ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மூலம் 6260 டன் திரவ ஆக்சிஜன் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. அறிவுசார் சொத்துரிமை கட்டுப்பாடுகளை நீக்குவதில் விரைந்து செயல்பட்டு ஒருமித்த கருத்தை உருவாக்க வேண்டுமென உலக வர்த்தக அமைப்பில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவில் 2 முதல் 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசியை செலுத்தி பரிசோதனை மேற்கொள்ள மத்திய மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் அனுமதி அளித்துள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் சிவில் சர்வீசஸ் முதல்நிலை தேர்வு June 27 அக்டோபர் 10 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்ற இடங்களை நேரில் சென்று பார்வையிட உள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளது மரபுகளை மீறும் செயல் என முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். திருப்பதியில் April 21 முதல் 31 வரை 300 ரூபாய் டிக்கெட்டில் தரிசனத்துக்கு பதிவு செய்து வர முடியாத பக்தர்கள் December 31 வரை மாற்றி தரிசனம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலம் நாகான் மாவட்டத்தில் மின்னல் தாக்கி 18 யானைகள் உயிரிழந்துள்ளதாக அசாம் வனத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லியில் ஆக்சிஜன் தேவை குறைந்துள்ளதால் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட உபரி ஆக்சிஜனை மற்ற மாநிலங்களுக்கு வழங்கலாம் என மத்திய அரசிடம் டெல்லி அரசு தெரிவித்துள்ளது. இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணி 121 புள்ளிகள் பெற்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தரவரிசையில் முதலிடம் பெற்றுள்ளது. நியூசிலாந்து 2 இடத்தையும் இங்கிலாந்து 3 இடத்தையும் பிடித்துள்ளது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக ரமேஷ் பவார் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக BCCI அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு அவசியமான மருத்துவ ஆக்சிஜன் கிடைப்பதில் தற்போது தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் May 11 ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் சிறப்பு சலுகைகளை வழங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அதன்படி ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவி, ஆக்சிஜன் உருளை மற்றும் மருத்துவ ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய தமிழ்நாட்டில் முதலீடு செய்யும் உற்பத்தியாளர்களுக்கு 30% மூலதன மானியம் 2 சம ஆண்டு தவணைகளில் வழங்கப்படும் எனவும் இந்த சலுகையை பெறுவதற்கு தொடர்புடைய நிறுவனங்கள் 2021 ஆகஸ்ட் 15 உற்பத்தியை தொடங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய தொழில் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் மூலம் 6% வட்டி மானியத்துடன் உடனடியாக கடன் வழங்கப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில்
சிட்கார்ட் சிட்கோ நிறுவனங்கள் மூலம் நிலம் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு தொகுப்பு சலுகைகள் தமிழ்நாட்டில் மருத்துவ ஆக்ஸிஜன் மற்றும் தொடர்புடைய உபகரணங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களின் முதலீடுகளுக்கு பெரும் ஊக்கம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதால் படுக்கைகள் கிடைக்காத இடங்களிலிருந்து ஏராளமானோர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை நோக்கி ஆம்புலன்ஸில் வருகின்றனர். அவ்வாறு வந்தவர்களில் 25 பேர் ஆம்புலன்ஸிலேயே சுமார் 4 மணி நேரம் காத்து கிடக்கும் சூழலுக்கு ஆளாகினர். இதேபோல செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலருக்கு ஆம்புலன்ஸிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் கொரோனா பாதித்தவர்களுடன் ஆம்புலன்ஸ்களை மருத்துவமனைகளுக்கு வெளியில் நிறுத்தி வைக்கக்கூடாது என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மருத்துவமனைகளில் தற்காலிக படுக்கைகளாக ஸ்ட்ரெச்சர்களை படுக்கைகளாக பயன்படுத்தலாம் என்றும் மூடப்பட்ட செயல்பாட்டில் இல்லாத மருத்துவமனைகளை தற்காலிகமாக சிகிச்சைக்கு பயன்படுத்துவது குறித்து ஆராய வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எழுபத்தி 72 மணி நேரத்தில் 200 படுக்கைகளுடன் கூடிய தற்காலிக கொரோனா சிகிச்சை மையத்தை அமைத்து தனியார் நிறுவனம் முன்னுதாரணமாக திகழ்ந்துள்ளது. வசதி படைத்த அனைவரும் இவர்களைப் போல உதவ முன்வர வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது. சென்னையைச் சேர்ந்த ஜி ஸ்கொயர் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையிலும் அண்ணா நகரில் உள்ள அரசு மருத்துவமனையிலும் கொரோனா சிகிச்சைக்காக ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய மொத்தம் 200 படுக்கை வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது. அரசின் அனுமதி பெற்று அமைக்கப்பட்டுள்ள இந்த தற்காலிக சிகிச்சை மையம் 72 மணி நேரத்தில் நிறுவப்பட்டது எனவும் ஒரு படுக்கை வசதியை உருவாக்க 20,000 ரூபாய் செலவானது எனவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தற்காலிக மையங்களுக்கான செலவை கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிதியை கொண்டு மேற்கொண்டதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிறுவனத்தை முன்னுதாரணமாக கொண்டு கிரெடை என்று அழைக்கப்படும் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பும் அதன் உறுப்பினர்கள் பலரும் தற்காலிக கொரோனா சிகிச்சை மையம் அமைக்க முன்வந்துள்ளனர். அவர்கள் இணைந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா பாதித்தவர்களுக்கு 4,000 ஆக்ஸிஜன் உடன் கூடிய படுக்கை வசதிகளை வரும் நாட்களில் நிறுவ முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல தனியார் அமைப்பினர் தற்காலிக சிகிச்சை மையங்களை அமைக்க தேவையான வழிகாட்டுதல்களையும் வழங்க கிரெடை அமைப்பு தயாராக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வசதி படைத்த அனைவரும் தனிநபரோ அல்லது தனியார் நிறுவனங்களோ இதுபோன்று உதவ முன்வந்தால் கொரோனா தொற்றை எளிதில் வெல்ல முடியும் என்பதில் ஐயமில்லை. பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு ரத்து செய்யப்படாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் தங்களின் பயத்தை போக்கிட பொதுத் தேர்வு தேதியை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டுமென மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு கொரோனா தாக்கம் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்ட நிலையில் ஆன்லைன் வகுப்புகள் மட்டுமே நடைபெற்று வந்தது. கொரோனா தாக்கம் குறைந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட சில நாட்களிலேயே கொரோனா இரண்டாம் அலை வீசியதால் மீண்டும் பள்ளிகள் மூடப்பட்டன. இதனால் தேர்வு தேதியை முன்கூட்டியே அறிவித்தால் தாங்கள் சிறப்பாக தயாராக அது உதவிகரமாக இருக்கும் என மாணவர்கள் கருதுகின்றனர். எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும் தெரியல, டேட்ஸ் எப்போ சொல்றாங்கன்னு தெரியல, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எவ்வளோ அந்த கேப், அதுவுமே பயமாக தான் இருக்கு. இப்போ ஃபிசிக்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா 1 வீக்காவது அட்லீஸ்ட் வேணும். ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் வைப்பாங்க, ஒரு நாள் தான் கொடுப்பாங்க. இதுக்கு என்னைக்கு எக்ஸாம்னு தெரியல. இப்போ எக்ஸாம் வந்துட்டு இப்போ நாளைக்கு வைக்கிறேன், இது ஒரு வாரம் வைக்கிறாங்கன்னு வைங்களேன், அப்போ இருந்துட்டு எங்களுக்கு சொன்னால் இருந்துட்டு ஐயோ எக்ஸாம் வருது அப்படின்னு கொஞ்சம் பயத்தோடய எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 20-25 டேஸ்க்கு முன்னாடி சொன்னாங்கன்னா நாங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகாவில் உட்பட்ட சாயல்குடி, பிள்ளையார்குளம், கன்னிராஜபுரம், மேலச்செல்வனூர், மேலக்கிடாரம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரமாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. மதுரையில் நண்பகலுக்கு பின்னர் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலை 4 மணியிலிருந்து மழை பெய்தது. கோரிப்பாளையம், புதூர், பெரியார், சிம்மக்கல், ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி, தல்லாக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. பிரதான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள தாழவாடி மலைப்பகுதியில் அரை மணி நேரம் பரவலாக மழை பெய்தது.
மழை பெய்ததால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தற்போது பெய்த மழை தாழவாடி மலைப்பகுதியில் விவசாயத்திற்கு பேருதவியாக உள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குமாரபுரம், வீரபாண்டியன் பட்டினம், அடைக்கலாபுரம், ஆறுமுகநேரி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. தொடர்ந்து சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பரவலாக பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்கிழக்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் அடுத்த 4 நாட்களுக்கு கேரளா, தமிழகம், கர்நாடக மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக 4 நாட்களுக்கு கேரளம், தமிழகம், கர்நாடக மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காக்கா இல்லாத நாடா திருப்பின்னு அதை கேட்டீங்கன்னா தெரியல. அது புக்கில் அன்றைக்கி படிச்சுக்க மறந்து போச்சுங்க. ஆஸ்திரேலியாவோ ஏதோ கேள்விப்பட்டேன். தென் ஆப்பிரிக்காவோ ஏதோ நாடு படிச்சுக்கோங்க. சரி, ஞாபகம் ஆனால் படிச்சிருக்க மறந்து போச்சு. ஆஸ்திரேலியா மாறுவேன்னு நினைக்கிறேன். காக்கா இல்லாத நாடா ஆஸ்திரேலியா. எந்த நாடா சொல்கிறது? எல்லா நாட்டிலையும் தான் காக்கா இருக்குது. அதெல்லாம் தெரியாது. சிங்கப்பூர்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இதெல்லாம் ஏதோ ஒரு படத்தில் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குமா? கேரளா, நார்வேவா, சென்னையா? நியூசிலாந்து. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் காளான் தயாரிப்பில் பெண்கள் அதிக அளவில் ஈடுபட்டு வருகின்றனர். தரமான விதைகள் கிடைக்காத நிலையில் இவர்களே வேளாண் அறிவியல் மைய அதிகாரிகளின் ஆலோசனைகளை பெற்று தரமான காளான் விதை தயாரிப்பையும் மேற்கொள்கின்றனர். மூல வித்து தயாரிக்க தரமான சோளமணிகளை அரை மணி நேரம் ஊற வைத்து 3/4 வேக்காட்டில் எடுக்க, பிறகு காளான் மைசிலியம் வளர்வதற்கு 7.05 அமில காரத்தன்மை இருக்க வேண்டும் என்பதால் 2% கால்சியம் கார்பனேட்டை அதனுடன் சேர்க்கின்றனர். இதை சிறிய பாலித்தீன் பையில் 300 கிராம் அளவுக்கு சேர்த்து வாய்ப்பகுதியில் PVC குழாயை மூடி போல் அமைத்து பஞ்சால் மூடுகின்றனர். 1 மணி நேரம் ஆட்டோகிளேவ் இயந்திரத்தில் வைத்து தொடர்ந்து லாமினர் சாம்பரில் வைத்து புற உத கதிர்களை பாய்ச்சி தொற்றை முழுவதுமாக நீக்குகின்றனர். பின் திசு வளர்ப்பு முறையில் உருவாக்கிய மைசிலியத்தை சேர்த்து இருட்டறையில் 15-20 நாட்கள் வளர்க்கின்றனர். இதனிடையே சோழ ஊடகத்தில் பூஞ்சான இலைகள் நன்கு பரவி விடுகிறது. இதுதான் தாய் வித்தாகும். இதை 1 மாதத்திற்குள் எடுத்து படுக்கை வித்து தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. சென்னை கொளத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட செங்குன்றம் சாலையில் இயங்கி வரும் தனியார் மருத்துவமனை ஒன்றில் 10 ஆக்சிஜன் சிலிண்டர்கள் தேவைப்பட்ட நிலையில் 8 மட்டுமே இருந்துள்ளன. இதையடுத்து மருத்துவமனை நிர்வாகம் நோயாளிகளிடம் வேறு மருத்துவமனைக்கு மாறிக்கொள்ளுமாறு கூறியுள்ளனர். இதனால் உறவினர்கள் செய்வதறியாமல் இருந்துள்ளனர். நிலைமையை அறிந்த வில்லிவாக்கம் சரக உதவி ஆணையர் ஸ்டீபன் உடனடியாக மணலியை அடுத்துள்ள சாத்தாங்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் அயனாக்ஸ் ஏர் ப்ராடக்ட்ஸ் ஆக்சிஜன் தயாரிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நிலைமையை எடுத்துக் கூறி அங்கிருந்து 20 ஆக்சிஜன் சிலிண்டர்களை பெற்று தனியார் மருத்துவமனை நிர்வாகத்திடம் ஒப்படைத்துள்ளார். சூழ்நிலையை புரிந்து கொண்டு தக்க நேரத்தில் உயிர்காக்கும் ஆக்சிஜன் சிலிண்டர்களை பெற்றுத்தந்து நோயாளிகளை பெரும் பாதிப்பிலிருந்து மீட்ட காவல்துறையினரின் மெச்சத்தகுந்த பணி அனைவரிடமும் பாராட்டை பெற்றது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கொரோனா சிகிச்சை மையத்தில் போதிய அடிப்படை வசதிகள் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
இந்நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வரும் யோகேஸ்வரன் என்பவர் தமிழக முதலமைச்சருக்கு அனுப்பிய கடிதத்தில் தன்னை மருத்துவர்கள் வீட்டுக்கு போகும்படி நிர்பந்தித்ததாகவும் செவிலியர்கள் யாரும் வந்து அடிப்படை சிகிச்சை கூட அளிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனை நிர்வாகம் தன்னை போன்ற நோயாளிகளுக்கு உணவு வழங்கவில்லை எனவும் தான் உட்பட கொரோனா நோயாளிகள் அனைவரும் உணவின்றி பசியால் பட்டினியால் சாவது உறுதி எனவும் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் மருத்துவமனை நிர்வாகம்தான் காரணம் என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று பரவல் அதிகரித்துள்ளதை அடுத்து அரசு முழு ஊரடங்கை அமல்படுத்தியுள்ளது. அதே சமயம் நண்பகல் 12 மணி வரை காய்கறி மளிகை இறைச்சி கடைகள் செயல்படலாம் என தளர்வையும் அறிவித்தது. ஆனால் பொதுமக்கள் அவற்றை முறையாக பின்பற்றுவதில்லை எனவும் கட்டுப்பாடுகளை காற்றில் பறக்கவிட்டுவிட்டு எப்போதும் போல நடமாடிக்கொண்டிருப்பதாகவும் பல தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் இனிவரும் நாட்களில் விதிமுறைகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிபி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஏப்ரல் 8 முதல் தற்போது வரை தமிழகத்தில் கொரோனா விதிமுறைகளை மீறியதாக குறிப்பாக முகக்கவசம் அணியாதவர்கள் என 911,832 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சென்னையில் மட்டும் முகக்கவசம் அணியாதவர்கள் மீது 36,852 வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாகவும் சென்னையில் மட்டும் 70,65,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காவல்துறை ஆணையருடனான ஆலோசனைக்கு பிறகு மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி கூறுகையில் சென்னையில் விதிமுறைகளை மீறுபவர்களை கண்காணிக்க 30 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விதிமுறைகளை மீறுபவர்கள் மற்றும் மீறும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தளர்வுகள் கூடிய ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு செயல்பட்டு வந்த 2 டீ கடை, 1 சிற்றுண்டி கடை மற்றும் பல கடைகள் மீது நடவடிக்கை எடுத்து சீல் வைத்து எச்சரித்தனர். திருச்சி காந்தி மார்க்கெட் கடைகள் கொரோனா பரவல் தடுப்பது காரணமாக ஓரிரு நாட்களில் ஜி கார்னர் மைதானத்தில் தற்காலிக மார்க்கெட் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் காந்தி மார்க்கெட்டில் உட்புறமும் வெளிப்புறமும் அதிக அளவிலான மக்களின் கூட்டம் அலைமோதியது. இதனால் காந்தி மார்க்கெட் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் மக்களில் பலரும் முகக்கவசம் அணியவில்லை, தனி மனித இடைவெளியை பின்பற்றவில்லை. இதனால் கொரோனா நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்தனர். திருச்சியில் ரெம்டெசிவிர் மருந்து வாங்க வந்தவர்கள் காவல்துறையினரிடமும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள இயன்முறை சிகிச்சை பயிற்சி கல்லூரியில் அதிகாலை 3 முதலே ரெம்டெசிவிர் மருந்து வாங்க பொதுமக்கள் சாலையில் காத்திருந்தனர். முதல் 50 நபர்களுக்கு மருந்து வழங்குவதற்காக ஆவணங்களை சரி செய்து வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் உள்ளே அனுமதித்தனர். தினமும் 50 நபர்களுக்கு மட்டுமே மருந்து தரப்படும் என்றால் அடுத்த நாள் மீண்டும் அடுத்து உள்ள 50 நபர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், இல்லை என்றால் கலைந்து செல்ல மாட்டோம் என காத்திருந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகாவில் சுமார் 115 நியாய விலை கடைகள் உள்ளன. இங்கு பொருட்கள் வாங்க வரும் முதியவர்கள் பயோமெட்ரிக் இயந்திரத்தை உபயோகிக்கும்போது கைரேகை சரியாக பதிவாகவில்லை என பொருட்களை வழங்காமல் ரேஷன் கடைக்காரர்கள் திருப்பி அனுப்பிவிடுவதாக புகார் எழுந்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகாவில் மட்டும் சுமார் 2,000 முதியவர்கள் பொருட்கள் கிடைக்காமல் இதேபோன்று அலைக்கழிக்கப்படுகின்றனர். நீண்ட நாட்களாக இதே நிலை நீடிப்பதால் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு தங்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்குவதற்கு தக்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என முதியவர்கள் கவலையுடன் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மருத்துவமனையில் நாளொன்றுக்கு 8 முதல் 15 மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் உயிரிழக்கின்றனர். இந்நிலையில் இவர்களின் உடல்களை மாவட்ட நிர்வாகமே அடக்கம் செய்து வருகிறது.
அம்மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டவர்கள் உயிரிழப்பதால் அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த சுகாதார ஆய்வாளர்கள் செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு வந்து உடல்களை பெற்று அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆனால் இதில் உள்ள நடைமுறை சிக்கல்களால் காலதாமதம் ஏற்படுவதால் உயிரிழந்தோரின் உடல்கள் பிண அறையில் குவிந்து கிடக்கிறது. எனவே இப்பணியினை விரைந்து முடிக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் உள்ள 325 ஆக்சிஜன் படுக்கைகளும் நிரம்பியுள்ளதால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் 5 முதல் 15 மணி நேரம் வரை ஆம்புலன்ஸில் காத்திருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகளுடன் ஆம்புலன்ஸ் வெகு நேரம் காத்து கிடப்பதால் ஆம்புலன்ஸ் சேவை பாதிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் கொரோனா நோய் தடுப்பு சிகிச்சைக்காக அனைத்து கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை உள்ளது என கூறப்படுகிறது. எனவே போர்க்கால அடிப்படையில் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் கூடுதலாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எந்த பொருள் வாங்குறாமோ அங்கே வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டுக்குங்க, முந்திட்டு போகாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்துவாங்க. ஒரு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் ஃபேமிலி நல்லா சேஃபாக இருக்கும், அதை மட்டும் கடைப்பிடிங்க போதும். சமூக இடைவெளி கடைப்பிடிக்கிறதில்ல, மாஸ்க் அணிகிறதில்ல, சரியான முறையில் சானிடைசர் பண்ணுறதில்லை. இதை வந்து மக்கள் முக்கியமாக இந்த மூணு சானிடைசர் மாஸ்க்கு இந்த ஹேண்ட் வாஷ் இது மட்டும் கடைப்பிடிச்சாங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்தேன். என்னுடைய வண்டியில் வந்து வந்து பார்த்திங்கன்னா முகக்கவசம் அணியாமல் நாங்கள் ஏற்ற மாட்டோம், வண்டியில் ஏற்ற மாட்டோம். முகக்கவசம் அணிந்து தான் வரணும்னு கட்டாயமாக வந்து நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். அதே போல் வரவங்களுக்கு சானிடைசர் கொடுக்குறோம், கையெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லிட்டு அப்புறம் தான் ஏற்றுறோம். இந்த மாதிரி எங்களுக்கும் தற்காப்புக்காகவும் அவங்களுக்கும் வந்து ஒரு சேஃப்டியாக வந்து நாங்கள் கொடுக்குறோம். விழிப்புணர்வு இல்லாமல் இந்த இறைச்சி கடையிலும் அப்போ டாஸ்மாக் கடையிலும் கூட்டம் கூட்டமாக போடுறதுனால அதிகமாக மக்கள் வந்து நம்ம மாஸ்க் போட்டு எல்லா இடத்துல போகலாம் அப்படின்ட்டு இல்லாமல் அவங்க அஜாக்கிரதையாக வந்து எல்லா ஒவ்வொரு காரையும் அஜாக்கிரதையாக செய்கிறதுனால தான் இந்த கொரோனா நோய் வந்து அதிகமாக கூடிட்டே இருக்குது. மாஸ்க்கு அப்புறம் நம்ம சுத்தமாக கை கழுவிட்டு இதெல்லாம் பண்ணுறனால நம்ம கொரோனா குறைக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுற எல்லாத்தையுமே முதல்லயே பண்ணியிருக்கணும், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கணும். இந்த மாஸ்க்கு இந்த சமூக இடைவெளி எல்லாமே இந்த எலெக்ஷனில் இல்லாதனால அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு நினைக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இத்தனைக்கு தனி மனித ஒழுக்கம், அந்த சமூக இடைவெளி, மாஸ்க்கு இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் காவிரி ஆற்றில் பரிசலில் மீன்பிடிக்கச் சென்ற 5 இளைஞர்கள் ஆகாய தாமரை செடியின் நடுவே சிக்கிக் கொண்டனர். இவர்களை தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம் காவிரி ஆற்றில் அதே பகுதியைச் சேர்ந்த பிரபா, கிருஷ்ணா, மூர்த்தி, பிரபு, கௌதம் ஆகிய 5 இளைஞர்கள் படகின் மூலம் மறுகரைக்கு சென்று மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது மீனுக்காக வலை விரித்துவிட்டு 5 பேரும் படகில் கரை திரும்பியுள்ளனர். அப்போது ஆகாய தாமரை அதிக அளவில் படர்ந்து இருந்ததால் படகினை தொடர்ந்து இயக்க முடியவில்லை. இதனால் நடு ஆற்றில் 5 பேர் சிக்கிக் கொண்டு 1 மணி நேரமாக தவித்து வந்தனர். இதையடுத்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் இளைஞர்களை கயிறு கட்டி 1 மணி நேரமாக போராடி பத்திரமாக கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். இந்த செயலில் ஈடுபட்ட தீயணைப்பு துறையினரை அந்த பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் உள்ள கால்நடை சந்தை தமிழகத்தில் பொள்ளாச்சிக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய சந்தையாகும். இங்கு வழக்கம் போல் 800க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்படும் நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக 50க்கும் குறைவான கால்நடைகளே விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. அதேபோல் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து வியாபாரிகள் வராததால் வாரந்தோறும் 2 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடைபெறும் புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் கடக்கம் கிராமத்தில் காண்டீபன் என்ற விவசாயி தனக்கு சொந்தமான 7.5 ஏக்கர் நிலத்தில் குறுவை சாகுபடி பணிகளை மேற்கொண்டு வருகிறார்.
கோமல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் 250 கிலோ ஏடிடி 45 ரக விதை நெல்லை வாங்கி ஏக்கருக்கு 30 கிலோ வீதம் நேரடி நெல் விதைப்பு முறையில் விதைப்பு செய்துள்ளார். 4 நாட்களில் முளைவிட தொடங்கும் விதை நெல் 8 நாட்களாகியும் முளைக்காததால் விவசாயி அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து வேளாண்மைத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை வந்து பார்க்கவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார். கூலி ஆட்களை வைத்து நிலத்தை சமன்படுத்தி உழுது விதை விட்டது வரை ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வீதம் 75,000 ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும் மீண்டும் விவசாயம் செய்ய வேண்டுமென்றால் 75,000 ரூபாய் செலவு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார். உடனடியாக தன் நிலத்தை ஆய்வு செய்து வேளாண்மைத்துறை அதிகாரிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே குந்தா அணை பகுதியில் முள்ளம் பன்றியால் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிய மலைப்பாம்பை வனத்துறையினர் மீட்டனர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே குந்தா அணை பகுதியில் மின்வாரிய குடியிருப்பில் உள்ளவர்கள் மீன் பிடிப்பதற்காக பரிசலில் செல்வது வழக்கம். இந்நிலையில் நேற்று மாலை பரிசலை எடுக்க சென்றபோது அதில் சுமார் 9 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு உடலில் முள்ளம் பன்றியின் முட்கள் குத்தியவாறு உயிருக்கு போராடிய நிலையில் இருந்துள்ளது. உடனடியாக வனத்துறைக்கு அவர்கள் தகவல் தெரிவித்தனர். உயிருக்கு போராடி கொண்டிருந்த மலைப்பாம்பினை மீட்ட வனத்துறையினர் அதனை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் வசிக்கும் பெண்கள் தனியார் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்களிடமிருந்து குழு கடன் பெற்றுள்ளனர். இந்நிலையில் ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தனியார் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் பெற்ற கடனை திருப்பி செலுத்துமாறு கட்டாயப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஊரடங்கு முடிந்து நிலைமை சீராகும் வரை வழங்கிய கடன்களுக்கான வசூலை நிறுத்தி வைக்குமாறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அரசு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் கடந்த கொரோனா தாக்கத்தின்போது ஏழை எளியோருக்கு உதவுவதற்காக தனியார் தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் அரிசி ராகி உள்ளிட்ட பல்வேறு நிவாரணப் பொருட்களை மாநகராட்சி நிர்வாகம் பெற்றிருந்தது. இவ்வாறு நிவாரணமாக பெறப்பட்ட அரிசி, கோதுமை, ராகி, சேமியா உள்ளிட்ட அனைத்து உணவுப் பொருட்களும் வழங்கப்படாத நிலையில் அவை வீணாக போனதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து ஏழை எளியோருக்கு உதவுவதற்காக வாங்கப்பட்ட உணவுப் பொருட்களை வீணடித்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் மாநகராட்சிக்கு கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கொரோனா காய்ச்சல் கண்டறிவதற்கான ஆய்வு வாகன யூனிட் 2 மட்டும் உள்ளது எனவும் கூடுதலாக 4 வாகனத்துடன் கூடிய ஆய்வு யூனிட் அனுப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் கொரோனா ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு முதலுதவி மருத்துவ ஆலோசனை வழங்கி தனியாக மையம் அமைத்து அங்கேயே தங்க வைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். போமலூர் அருகே உள்ள டேனிஸ்பேட்டை வனச்சரக பகுதியில் முயல் வேட்டையாட முயன்ற முருகன் என்பவரை வனத்துறையினர் கைது செய்தனர். ராமசாமி பீட், மாட்டுக்காரன் குட்டை ஆகிய வனப்பகுதியில் வனத்துறை அதிகாரிகள் ரோந்து சென்றபோது அங்கு ஒருவர் காட்டு முயலை பிடிப்பதற்காக வலையை கட்டி காத்திருந்தார். அவரை பிடித்த வனத்துறையினர் அவரிடமிருந்து வேட்டையாட பயன்படுத்திய வலைகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நடத்திய விசாரணையில் அவர் பெயர் முருகன் என்பதும் ஊரடங்கு காலத்தில் வருவாய் ஈட்டுவதற்காக வன உயிரினங்களை வேட்டையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்ததும் தெரியவந்தது. அவரை கைது செய்த வனத்துறையினர் 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். கொரோனா ஊரடங்கு காலத்தில் வனப்பகுதியில் வன விலங்குகள் வேட்டையாடுவது அதிகரித்துள்ளதை தடுக்க வேண்டும் என்று மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய ஆக்ஸிஜன் தேவையை கருத்தில் கொண்டு ஹைட்ரஜன் தயாரிக்கும் நிறுவனங்கள் கூட ஆக்ஸிஜன் தயாரிக்க முன்வந்தால் அவர்களுக்கு சுற்றுச்சூழல் துறை சார்பில் உடனடியாக அனுமதி அளிக்கப்படும் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்த அமைச்சர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் உள்ள என்ஜிஓ, என்என்எஸ் சாரணர் இயக்கம் உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சி சுற்றுவட்டார பகுதிகளில் 3,000 சதுர அடிக்கு மேல் உள்ள பல்பொருள் அங்காடிகள் மிக இயல்பாக இயங்கி வருவது கொரோனா பரவல் அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆங்காங்கே கண் துடைப்புக்காக காவல்துறையினர் ஒரு சில கடைகளில் மட்டும் சம்பிரதாயத்திற்கு அபராதம் விதித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
இதுகுறித்து மாநகராட்சி ஆணையர் நாராயணனை தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த கடைகளுக்கு அனுமதி எதுவும் கொடுக்கப்படவில்லை எனவும் நாளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதியளித்தார். திருவண்ணாமலை வேங்கிக்கால் பகுதியில் உள்ள தகனமேடை பழுதடைந்துள்ள நிலையில் அதனை உடனடியாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தகனமேடையை நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். இந்த இடுகாட்டில் அமைக்கப்பட்டிருந்த தகனமேடை கடந்த சில நாட்களாக பழுது ஏற்பட்டதன் காரணமாக இறந்தவர்களின் உடல்களை இடுகாட்டின் பொதுவெளியில் வைத்து எரிக்கும் அவல நிலை ஏற்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சி அலுவலகத்தில் முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அங்குள்ள தேயிலை பறிக்கும் உருவ பொம்மைகளுக்கு முகக்கவசம் அணிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று இரண்டாவது அலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. திருச்சி மாவட்டத்திலும் தொற்றினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் இறப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் திருச்சி மார்க்கெட் பகுதியில் தரைக்கடை வியாபாரிகள் கடந்த சில நாட்களாக வேப்பிலையை கட்டுக்கட்டாக கட்டி 10 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகின்றனர். மக்களும் இந்த வேப்பிலை கட்டுகளை கிருமி நாசினியாக பயன்படுத்த ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் லட்சுமியாபுரம் தெருவில் உள்ள பிரபல ஜவுளி கடை அரசு விதிமுறைகளை மீறி கடையை திறந்து வியாபாரம் செய்ததால் நகராட்சி, சுகாதாரத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் கடைக்கு சீல் வைத்து 5,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெற்றது. மத்திய அரசு ரேசன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசி ஊரடங்கு நிவாரணமாக வழங்குவதாக அறிவித்ததை தொடர்ந்து தெலங்கானா மாநிலத்திலிருந்து 42 ரயில் பெட்டிகளில் 2,600 டன் அரிசி அரக்கோணம் வந்தடைந்தது. இந்த அரிசி அரக்கோணம் இந்திய உணவுக் கழக சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டு பின்னர் இங்கிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு தேவைக்கேற்ப பிரித்து அனுப்பப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். விருதுநகரில் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை மையத்தில் ஆக்ஸிஜன் இருப்பு, நோயாளிகளுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்படுகிறதா என தமிழக வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மீட்புத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பழனியாண்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை, கொரோனா வார்டு மற்றும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள கொரோனா சிறப்பு சிகிச்சை மையமான யாத்ரி நிவாஸ் ஆகியவற்றை ஆய்வு செய்தார். தொடர்ந்து சேதுராப்பட்டியில் உள்ள அரசு கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு முகாம் ஆகியவற்றையும் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை பல்லாவரம் உதவி ஆணையராக பணிபுரிந்து வந்தவர் ஈஸ்வரன் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கிண்டி கிங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாமக்கல் டாக்டர் சங்கரன் சாலையில் அமைந்துள்ள தலைமை அஞ்சலகத்தில் பணியாற்றி வரும் 4 அலுவலர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து தலைமை தபால் நிலையம் வரும் 15ஆம் தேதி வரை மூடப்படுவதாக அஞ்சல் நிலைய தலைமை அலுவலர் அறிவித்துள்ளார். இதனையடுத்து மாற்று ஏற்பாடாக துறையூர் சாலை மற்றும் திருச்சி சாலையில் உள்ள அஞ்சலகங்களில் பொதுமக்கள் தங்களது அஞ்சல் தொடர்பான சேவைகளை பெற்றுக் கொள்ளவும் அஞ்சல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தருமபுரியை அடுத்த செட்டிக்கரையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் புதியதாக அமையவுள்ள 300 படுக்கை வசதி உள்ள சித்தா மருத்துவ மையம் மற்றும் 300 படுக்கை வசதியுடன் அமையக்கூடிய கொரோனா தனிமைப்படுத்துதல் பராமரிப்பு மையத்தை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி மாநகரில் கடந்த 4 நாட்களில் ஊரடங்கு விதிமுறை காரணமாக 1,200 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 2 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இது தவிர தனி மனித இடைவெளி இல்லாமலும் முகக்கவசம் அணியாமல் வருபவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுவதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. மதுரை மாநகராட்சி சார்பில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய மருந்து பெட்டகத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் படமும் இடம்பெற்றுள்ளன. அரசு திட்டங்களில் அரசு முத்திரை பதிவு செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனா்.
மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சார்பில் 2000 உணவு பொட்டலங்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் மற்றும் அவர்களின் உறவினர்களுக்கு கோவில் அதிகாரிகள் நேரில் சென்று வழங்கினர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் முத்தமிழ் நாடக நடிகர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மேளதாளங்கள் முழங்க நாட்டுப்புற தெம்மாங்கு பாடல்களை பாடி பொதுமக்களிடம் கொரோனா வைரஸ் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். முன்னதாக அவர்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக முகக்கவசம் கபசுர குடிநீர் விநியோகம் செய்தனர். மதுரை செல்லூர் ஹரிகிருஷ்ணா தெருவில் முருகன் என்பவர் தட்டில் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வைத்து முகக்கவசங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். மேலும் கபசுர குடிநீரை காய்ச்சி செல்லூர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வழங்கினார். இதனை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் வாங்கி அருந்திக் கொண்டனர். சேலம் மோமலூர் அரசு மருத்துவமனையை கொரோனா சிகிச்சை மருத்துவமனையாக மாற்றிய முதல் நாளிலேயே அனைத்து படுக்கைகளும் நிரம்பின. அதிக அளவில் நோயாளிகள் வந்ததால் படுக்கை வசதியின்றி வெளியிடங்களுக்கு அனுப்பி வைக்கும் நிலை ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் எட்டிசேரி தூரி காஞ்சரங்குளம் பேரையூர் சித்திங்குடி உள்ளிட்ட முதுகுளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. தூத்துக்குடியில் மக்கள் கொரோனா பாதிப்பிலிருந்து விடுபட சிறப்பு பயிற்சியாளர்கள் மூலம் யோகாசனம் மூச்சு பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளன என கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். மேலும் தூத்துக்குடியில் சித்தா மருத்துவ பிரிவு விரிவுபடுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் பொது ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் கிருஷ்ணகிரியில் முக்கிய இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே போலீசார் ட்ரோன் கேமரா மூலமாக நகரில் பொதுமக்கள் நடமாட்டம் குறித்து கண்காணித்தனர். அதில் இருசக்கர வாகனங்களில் தேவையின்றி சுற்றுவதை கண்காணித்த போலீசார் அவர்களை எச்சரித்து அனுப்பினர். சிவகங்கை மாவட்ட இந்து அறநிலையத்துறையின் சார்பில் மடப்புரம் கொல்லங்குடி தாயுமங்கலம் கோயில்களில் உணவுகள் தயாரிக்கப்பட்டு சிவகங்கை மருத்துவமனைகளில் சிகிச்சையில் இருக்கும் கொரோனா நோயாளிகள் அவர்களுடன் தங்கியிருக்கும் உறவினர்கள் சுமார் 200 பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை பேராங்குளம் அருகே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல் உதவி ஆய்வாளர் செபஸ்டின் ரவி சாலையில் சுற்றிய நபர்களை தடுத்து நிறுத்தி தற்போதுள்ள கொரோனா சூழ்நிலையின் கொடூரத்தை எடுத்துக் கூறி வெளியே சுற்றுவதை தவிர்க்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் தன்னார்வலர் ஒருவர் அவரது வீட்டிலேயே உணவு தயாரித்து அதை பொட்டலங்களில் பேக் செய்து அந்த பகுதியில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு வழங்கி வருகிறார். பேருந்து நிலையம் வாரச்சந்தை கோவை சாலை பவானிசாகர் சாலை ஆகிய பகுதிகளில் இருக்கும் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்றவர்களுக்கு தினசரி உணவை வழங்கி வருகிறார். இவரது சேவையை அப்பகுதி மக்கள் பாராட்டுகின்றனர். தமிழகத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு விருதுநகரில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்க நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளிடம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.